டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, சப்பாத்திக்கு வந்து வச்சு சாப்பிடக்கூடிய தால் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ நல்லா கழுவிட்டோம், தண்ணி ஊற்றிடலாம். 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து இந்த ஊற வச்ச பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து மூடி போட்டு மூடி ஒரு விசில் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி மத்து வச்சு இப்படி ஒரு கடை கடைஞ்சிருங்க. இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் பச்சை தண்ணி கூட சேர்த்தக்கூடாது. கெட்டியாக இருந்துச்சு, தால் கெட்டியாக இருந்துச்சுன்னா பச்சை தண்ணி சேர்த்தாதீங்க. சுடு தண்ணியை வந்து சேர்த்து கலக்கிக்கோங்க. இப்போ இதை தாளிச்சிடலாம். கண்டிப்பாக நெய் தான் சேர்த்தணும், அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேனில் வந்து நெய் விட்டுருங்க. நெய் சூடானதுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கு அப்புறமா சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. அப்புறம் 4 பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். 4 பல்லு பூண்டை. இந்த பூண்டு வந்து நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை பல்லரி வெங்காயத்தில் பாதி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க 1/2 டீஸ்பூன். கருகப்பில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்ல மணமாக இருக்குது. பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்கன்னா நிறைய சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 60 செகண்ட் கிட்டே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம தாலை பருப்பை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா சூடாக வெதுவெதுன்னு இருக்க தண்ணியை தான் ஊற்றணும். இது வந்து நல்லா திக்காக இருக்கனால சுடு தண்ணியை வந்து கூட கலக்கிக்கோங்க. பச்சை தண்ணி கலக்காதீங்க, ஒரு மாதிரி ஆயிரும், டேஸ்ட் குறைஞ்சிரும். இதை வந்து நான் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சைக்கடல பருப்பு இல்லை வேறு பருப்பு யூஸ் பண்ணியும் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இது வந்து கொதிக்கட்டும். கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப அதிகமாக கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை வந்து தூவிடுங்க. மல்லித்தலை வந்து கண்டிப்பாக போடணும். கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி கூட போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. உப்புடைய அளவு மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இது வந்து அருமையாக இருக்கும். நெய் போட்டு தாளிக்கிறதுனால ரொம்ப சூப்பரான சைடிஷ் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.